ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இறுதிக்கட்ட போர்க்குற்றம் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு ஒரு குழு ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த குழுவின் ஊடாக இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விசாரணை முன்னெடுப்புகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக இங்கு புலம்பெயர்ந்த நாட்டில் இயங்கும் சிபிபிஜி என்ற அமைப்பை சேர்ந்த கலாநிதி சொர்ணராஜா, சிவரட்னம் மற்றும் மணிவண்ணன் ஆகிய மூன்று நபர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களோடு தொடர்ச்சியாக இந்த விசாரணை முன்னெடுப்பதற்கு எவ்வாறு மக்களிடமிருந்து கருத்துக்களையும் மக்களிடமிருந்து ஆவணங்களையும் மக்களிடமிருந்து உண்மை தகவல்களையும் வரப்போகின்றார்கள் என்ற விடயம் தொடர்பாக நேரடியாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர்களோடு கலந்துரையாடுவோம். கலாநிதி சொர்ணராஜா அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக இப்போ தற்பொழுது இந்த குழுவுக்கு ஐநாவால் ஆரம்பிக்கப்பட்ட குழுவுக்கு இலங்கை அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அதாவது உள்ளூரில் வந்து இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக இந்த போர்க்குற்றத்தை பற்றி விசாரிப்பதற்கு அனுமதி கொடுப்பதில்லை என்று பாராளுமன்றத்தில் அவர்கள் தீர்மானம் எடுத்து அதன் ஊடாக ஐநாவுக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த விசாரணை குழுவை உள்ளூரில் அனுமதிக்கப் போவதில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதே ஒரு காலகட்டத்தில் அதற்கு முன்னர் இந்த புலமிருந்த அமைப்புகளை எல்லாம் தடை செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு வரும்பொழுது இந்த அமைப்புகள் இணைந்து மக்களிடம் தகவலை பெற்று இந்த குழுவுக்கு கொடுப்பதனூடாக இந்த விசாரணை வந்து இந்த தகவல்கள் வந்து இந்த தகவல்களில் உண்மைத்தன்மையை வந்து அவர்கள் இலகுவாக ஒரு 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 சவாலுக்கு உட்படுத்துகின்ற போக்கினை கையாளுவார்கள். அது தெளிவாக தெரிந்த விடயம். இந்த விடயம் உண்மைதான். இந்த விடயம் எவ்வாறு பெறப்பட்டது, இந்த விடயத்தை யாரிடமிருந்து பெற்றோம், இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு வந்தார்கள், எவ்வாறு இதனை பெற்றோம் என்ற ஒரு கிரெடிபிலிட்டி, அதாவது ஒரு உண்மைத்தன்மை, அந்த 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 ஆவணத்திற்கான ஒரு வேல்யூ ஒரு ஒன்று இருக்க வேண்டும். அந்த உண்மைத்தன்மையை அந்த கிரெடிபிலிட்டியை எவ்வாறு நீங்கள் ஏற்படுத்த போகின்றீர்கள், அதனை உருவாக்குவதற்கான முயற்சி ஏதாவது இருக்கா உங்களோட? நாங்கள் ஐநா கொடுத்த இந்த ஃபார்ம்ஸின் படி தான் இந்த விசாரணையை செய்கின்றோம். அவர்களுக்கு ஒரு முறைப்பாடு இருக்கின்றது. அந்த முறைப்பாடு என்ன என்று அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள். விசாரணைகள் நடக்கும் பொழுது ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண வேண்டும். அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி அவர்கள் கொடுத்த முறைப்பாடினை நாம் பின்பற்றி தான் அந்த விசாரணையை நாம் நடத்துவோம் என்றபடியால் அந்த விசாரணை சட்டத்துக்கு அவர்கள் இயற்றிய சட்டத்துக்கு உட்பட்டதாக அமையும் ஒரு விசாரணை. அதன் காரணமாக அந்த விசாரணைக்கு அதிக கிரெடிபிலிட்டி இருக்கும் என்பது தான் எமது கருத்து. ரைட். இவ்வாறு இப்போ நீங்கள் உங்களது அமைப்புக்கு ஊடாக நீங்கள் இந்த விசாரணை இந்த தகவல்களை எடுத்து நீங்கள் இந்த ஐநா கொடுத்த அந்த கட்டமைப்புக்குள் அந்த 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 விண்ணப்பத்துக்குள் நீங்கள் பதிவு செய்து அனுப்பப் போகின்றீர்கள். அவ்வாறு அனுப்புவதனூடாக அவர்கள் இது உண்மைதான், இந்த விடயம் வந்து சரியான நபர்களிடம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்வதற்கு இப்பொழுது அந்த போமையில் நான் கூட ஒரு சில தகவல்களை கொடுத்துவிட்டு நான் கூட உங்களிடம் கொண்டு தரலாம். அந்த விடயத்தை உண்மைத்தன்மை இது உண்மைதான் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கும் அதை அவர்கள் இது சரிதான் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றதான் நான் என்ன கேள்வி. நான் அதிகமாக இங்கே ஒரு வழக்கு நடக்கும் பொழுது பிரித்தானிய கோர்ட்ஸில் வழக்கு நடக்கும் போது அஃபிடேவிட் மூலமாகத்தான் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அஃபிடேவிட்டை ஒரு லாயர் சைன் பண்ணுவார், ஒரு சாலிசிட்டர், இது சரியான அஃபிடேவிட் என்று சைன் பண்ணுவார். இப்போ ரெண்டு கட்டமைப்புகள் இருக்குது. முதல் ஐநா முறைப்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு விசாரணை நடத்தப்படும். அந்த விசாரணையை நாம் சப்மிட் பண்ணும் பொழுது ஒரு அஃபிடேவிட் மூலமாகத்தான் நாம் சப்மிட் பண்ண போகின்றோம். அப்போ அந்த அஃபிடேவிட் ஒரு லாயருக்கு முன்னால் ஸ்வேர் பண்ணப்பட்டிருக்கும், ஒரு சாலிசிட்டருக்கு முன்னால் ஸ்வேர் பண்ணப்பட்டிருக்கும். எனவே அந்த அஃபிடேவிட்
நமது உள்ளூர் கோட்டுக்கள் அவைகளை ஆதாரமாக கொண்டு தான் இயங்கும். அதே போல் அந்த அஃபிடேவிட்டை நாங்கள் யுனைடெட் நேஷன்ஸுக்கு கொடுத்தால் அந்த க்ரெடிபிலிட்டி இன்னும் கூடுதலாக இருக்கும் என்பது நமது கருத்து. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இங்கே இந்த அமைப்புகள், இப்போ நீங்கள் யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம், இங்கே வந்து பல அமைப்புகள் இயங்குகின்றன, பல தனிநபர்கள் இயங்குகின்றார்கள், பல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இயங்குகின்றார்கள். எல்லாருமே சிலர் தனிப்பட்ட முறையில் இந்த தகவல்களை சேகரிக்கலாம், அல்லது ஒரு குழு சார்ந்து சேகரிக்கலாம், அல்லது ஒரு அமைப்பு சார்ந்து சேகரிக்கலாம், உங்களை போன்ற அமைப்புகள் சார்ந்து இந்த தகவல்களை சேகரிக்கலாம். உண்மையில் இந்த தகவல்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்புக்கின் ஊடாக நீங்கள் அதை ஐநா இந்த விசாரணை குழுவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா, அல்லது அனைவருமே தனித்தனியத்தான் இது செயற்பட்டு அதை அனுப்ப போகின்றீர்களா, என்ன மாதிரியான செயற்பாடுகள் உங்களுக்குள் ஏதாவது ஒரு 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 ஒன்றிணைந்த செயற்பாடு இருக்கின்றதா, அல்லது தனிப்பட்ட முறையில் தான் செயற்படுகின்றீர்களா, என்ன மாதிரியான செயற்பாடு? நாங்கள் மற்ற குழுக்களை செய்வதை நாங்கள் ஆதரிப்போம். கடைசியில் இது ஒரு துன்பம் நேர்ந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டிய காரணம் ஒன்றும் இல்லை. நாங்கள் விசாரணைகளை தொடங்கி நமது ஆதாயங்களை கொடுக்க முன் வருகின்றோம். ஒரு தனிக்குழு ஏற்படுமானால் அந்த குழுக்கு நாங்கள் அந்த ஆதாரங்களை அதன் மூலமாக யுனைடெட் நேஷன்ஸுக்கு அனுப்பிட அதில் ஒரு ஆட்சேபமும் இல்லை எங்களிடம். ஆனால் இதை யாரும் முயற்சி செய்து உண்மையாக செய்ய வேண்டும். இந்த காலம் வரை அப்படி செய்ததாக எனக்கு தகவல்கள் இல்லை. இப்போ போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாக அவ்வளவு ஆதாயம் இல்லை. நடவடிக்கைத்தான் நாங்கள் இதை செய்கின்றோம். உண்மையில் பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டராக இருக்கின்றது. அந்த முறையில் இதில் ஆரம்பம் வந்து கலந்து எங்களுடன் வேலை செய்தோ எங்களுடன் சேர்ந்து செய்யலாம். அப்போ அங்கே சப்மிட் பண்ணும்போது நாங்கள் அதில் எத்தனை பேர் சப்மிட் பண்ணிச்சினமோ, எந்தெந்த குழுக்களோ எந்தெந்த அமைப்புகளோ சப்மிட் பண்ணிச்சினமோ அவேண்டு அத்தனை பேரையும் போட்டு இந்தெந்த அமைப்புகள் இந்தெந்த ஆதாரங்களை கொண்டு வந்தேன். ஆனால் ஒன்று என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும், எல்லாம் ஒரே ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அவர்களுக்கு சுகமாக இருக்கும். அப்போ அந்த முறைஞ்ச முறையில் நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் எழுதி கொண்டு போய் கொடுத்தால், நாங்கள் இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதி கொடுத்தா, நாங்கள் யுஎனுக்கு ஏற்ற ஃபார்மேட்டில் எழுதுகிறபடியால் இந்த ஆவணங்களை மாதிரி மற்றவர்களும் வந்து இந்த இதுக்குள்ளே சேர்ந்து செய்கிறதால வந்து அவர்களுக்கும் அவர்களுடைய பேர்களும் இதில் வரும். அப்போ நாங்கள் இதில் வந்து ஆக இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்த சிபிபிஜி தான் எடுத்தது என்று சொல்ல போகிறதில்லை. நாங்கள் மற்றவர்களும் கொண்டு வந்து கொடுத்தால், இப்போ நடுகலந்த அரசாங்கம் கொண்டு வந்து கொடுத்தால் என்ன, அல்லது பிடிஎஃப் கொண்டு வந்து கொடுத்தா என்ன, யார் கொண்டு வந்து கொடுத்தால் என்ன, அவர்களுடைய பேரும் அதில் இருக்கும், சிபிஜியும் இருக்கும். அதாவது வந்து நாங்கள் கொலெக்ட் பண்ண எவிடன்ஸ் நாங்கள் கொலெக்ட் பண்ணிட்டு போடுவோம், மற்றவர்கள் கொலெக்ட் பண்ணி தந்த எவிடன்ஸை அந்த ஃபார்மேட்டின் படி நாங்கள் போட்டு ஒன்றாக சேர்ந்து வேலை செய்தால் உண்மையில் இதுதான் நாங்கள் விரும்புகின்றோம். அதே மாதிரி மற்ற நாடுகள்லேயும் இது மாதிரியான இந்த சென்டர் வந்து தன்னுடைய இதுகளை அமைக்கும். இதாவது ஃப்ரான்ஸ், கனடா, ஜெர்மனி, சுவிஸ், மற்றது ஆஸ்திரேலியா, அந்த இடங்களிலெல்லாம் இந்த 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 சென்டருடைய பிரான்ச்சஸ் அமைக்கப்படும். அதன் பிரான்ச்சஸ் அமைக்கப்படுற முறையில் அந்தந்த இடங்களில் இருக்கிறவையும் வந்து அந்தந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஒன்றாக சேர்ந்து வேலை செய்யலாம். இதில் வந்து பேர் இனங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களிடம் ஏதாவது ஒரு கோஆர்டினேஷன் இருக்கின்றதா, இணைந்து செயற்படுகின்றதா செய்து கொண்டிருக்கின்றோம், கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், மற்றவர்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், அது கோஆர்டினேஷன் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதுல வந்து முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் எதுவும் ஆரம்பம் செய்யலாம். ஆர் செய்யணும்ன்ற கங்கால டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டை வந்து நாங்கள் மீறி நடத்த இயலாது. அப்போ அதில் வந்து ஒருத்தர் வாக்குமூலம் எடுக்கிறாருன்னா அந்த வாக்குமூலம் எடுத்தவருக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது. அவர் சில விஷயத்தை சொல்லலாம், சொல்லாமல் தவிர்க்கலாம். அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிடைக்க அவர் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு சார்ந்து எடுக்கைக்கு அந்த அமைப்புக்குன்னு ஒரு
சில கோட்பாடுகளை வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க எல்லார்டையும் போய் கொண்டு போய் டிஸ்க்ளோஸ் பண்ண இயலாது. அப்போ நீங்கள் யார் மூலமாக அந்த வாக்கு மூலம் கொடுக்குறீங்களோ அவர்களுக்குன்ற சில பொறுப்பும் கடமைகளும் இருக்குது. அவங்க அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு பாத்திரவாளிகளாக இருப்பினர். அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ஒய்இசட்ன்ற ஆர்கனைசேஷன்ஸ் இதை கலெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அடிப்படையில் அவங்க அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு பாத்திரவாதிகளாக இருப்பினர். எங்களுக்கு அந்த ஸ்டட்டிஸ்டிக்கல் பர்பஸாக இந்த இந்த இத்தனை கேஸுகள் இருக்குது, இன்னென்ன சம்மந்தமான கேஸுகள் இருக்குன்ற டீட்டெயில்ஸோடு எங்களுக்கு தருவினோம். நாங்கள் அனெக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க ஒரு பரிமாணத்தை முழுமையாக நாங்கள் காட்டலாம். அப்போ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸுகள் வரைக்க இவென்ச்சுவலி அந்த எடுத்த ஆளுன்ற பொறுப்புக்குள்ளால் தான் போகும், இல்லாட்டி எடுத்த ஆர்கனைசேஷனுக்குள்ளால் பொறுப்புக்குள்ளால் தான் போகும். அப்போ இதில் வந்து நான் பெறுது நீ பெறுது எனக்குள்ளால் தான் எடுத்த எந்த ஒன்றும் இல்லை, அந்த போட்டிக்கு இடமும் இல்லை. அதை ஒரு போட்டியாக செய்ய எவ்வளவுன்னு நினைச்சா அது வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கணும். ஏனென்றால் இந்தியா நிலைமையில் வந்து ஒவ்வொரு தமிழனும் குறைஞ்சது ஒரு ரெஜிஸ்ட்ரியாவது செய்ய வேண்டிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு ரேப் விக்டிம்னு சொன்னால் ஒரு 20 வித்தியாசமான முறையில் வேறு வேறு கேஸுகளாக அதை ஒரு சம்பவத்தை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போ அப்படி பார்க்க இன்றைக்கு வந்து என்னென்னத்துக்கோ எல்லாம் போட்டிகள் நடக்குதுன்றா ஒவ்வொரு அமைப்புகளும் போட்டி போட்டு எவ்வளவு மேக்சிமம் கலெக்ட் பண்ணிடுமோ அவங்களுடைய முதலாவது அந்தந்த அமைப்புன்ற தலைவர்கள் அந்த கமிட்டியில் இருக்கிறார்கள், அந்த மெம்பர்ஸாக இருக்கிறார்கள், செயல்பாட்டாளர்கள், பொறுப்பாளர்கள், அவர்களை சப்போர்ட்டர்ஸ் என்று அந்த வந்த வட்டங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் அவங்க வந்து இந்த பதிவுக்குள்ளே கொண்டு வர்றதாலேயே ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுடைய சுய பலத்தை வெளியில் கொண்டு வர மாதிரியே இதை ஒரு செய்யலாம். இன்றைக்கு எத்தனையோ கட்டமைப்புகள் இந்த விடுதலை சார்ந்து அரசியல் செய்யணும், அரசியல் விடுதலை அரசியலை முன்னெடுத்து கொண்டு போயினும். அப்போ ஒவ்வொரு கட்டமைப்புகளும் இது தங்களுடைய பொறுப்பாக எடுத்து தங்களுடைய பலத்தை இது மூலமாக வெளியில் கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த வேலையில் இப்போ CPPGன்றது வந்து ஆக கடைசியாக வந்த ஒரு ஆர்கனைசேஷனாக தான் பார்க்கப்படுது, இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக தான் பார்க்கப்படுது. அப்போ இது யாருக்கும் போட்டியாக கருதவும் முடியாது, ஒரு நோக்கத்தோடு தான் இது செயல்படுத்தப்படுது. அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு CPPG எல்லா விதத்திலையும் உதவியை செய்யும். பைத்திப்பட்டரை ஆரவர் என்று பார்க்காம எல்லாருக்கும் சமமான பயிற்சி பட்டறையை கொடுக்கும், அதே பக்குவத்தோடு அதே ஃபோமையும் கொடுக்கும். அவங்கவங்கன்ற லோகோவை போட்டுட்டு அந்த ஃபோமை அனுப்பிச்சினோம்னா எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் வராது. இப்போ இந்த இந்த இது நல்ல இந்த விசாரணை என்பது இந்த விவரங்களை திரட்டுவதற்கு வந்து மக்களிடம்தான் இந்த விவரங்களை திரட்டப் போகின்றோம். ஆனால் மக்களில் பல்வேறு வகைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது சிலர் வந்து தமது நடந்த பிரச்சனைகளை வெளிப்படையாகவே வந்து சொல்லி அதனூடாக தமது பதிவுகளை பதிவு செய்து கொள்வார்கள். தமது துன்பங்களை, தாம்பட்ட துயரங்களை, தான்பட்ட வன்முறைகளை, பாலியல் வன்முறைகள் இதுவே தாங்களாக வந்து பதிவு செய்து கொள்வார்கள். ஆனால் இன்னொரு சாரார் வந்து இதற்கு போவதனால் இதனால் என்ன பிரயோசனம் வரப்போகின்றது என்று அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வார்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான தகவல்கள் பல இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு மக்களில் பல தரப்பட்டவர் இருக்கும் பொழுது எவ்வாறு இந்த மக்களை நீங்கள் அடையாளம் காண போகின்றீர்கள்? குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்கள் அதிகமானோர் இறுதிக்கட்ட யுத்தத்தில் வந்து நேரடியாக பாதிக்கப்படாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த 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 அதற்கு பிறகு இடமிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மிக மிக முக்கியமானது. ஐநா விசாரணை என்று வரும் பொழுது மிக மிக முக்கியமானது. இந்த நபர்களை குறிப்பாக அடையாளம் காண்பதற்கு ஏதாவனும் யுக்தி உங்களிடம் இருக்கின்றதா? நிச்சயமாக அது இதில் ஒருத்தரும் வந்து நாங்கள் அடையாளம் என்ன தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட இனம் அவர்களாகவே தங்களை அடையாளம் காட்டிக்கொள்கிறார்கள், அவர்களாகவே நிறைய இடங்களில் கொடுத்துருக்கிறார்கள். இன்றைக்கு சேனல் 4 ரிப்போர்ட்டாக வருதுன்னா அவங்க தங்களுடைய உருவத்தை அடையாளப்படுத்தாமல் தங்களுடைய வாய்ஸை வந்து அடையாளப்படுத்தி இருக்கணும். இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டு வாய்ஸ் மூலமாக டெலிஃபோன் மூலமாக கொடுத்தாக்கள்
இன்றைக்கு நேரடியாக ஐரோப்பாவில் வந்து அதை மீண்டும் உறுதிப்படுத்தி அதை விளக்கமாக தங்களை டெஸ்டிமோன் பண்ணுறதுக்கெல்லாம் மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எவிடென்ட் என்று வரக்கூடிய அது முன்னாள் போராளிகளாக இருக்கலாம், அங்கே இருந்து வந்த மக்களாக இருக்கலாம், மற்ற இங்கே வந்து வர்றவர்கள் தாங்கள் இன்னார் என்று சொல்லி வந்தாக்களும் இருக்கணும், சும்மா வந்தாக்களும் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து தங்களுக்கு பெற்றோருக்கு போகணும் மனவடியாக நாங்கள் அடையாளப்படுத்த விருப்பம் இல்லை ஆனால் சொல்ல விரும்புகிறோம் என்று சொல்கிறாக்களும் இருப்பினோம். அதே நேரத்தில் இங்கே எங்களுக்கு கேஸ் ரிஜெக்ட் பண்ணால் திருப்பி அனுப்பி விட்டுருவான், மனவடியாக நாங்கள் வந்து நடந்ததை நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், நீங்கள் எங்களை படம் எடுக்கிறன்னாலும் சரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறன்னாலும் சரி ஆனால் எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் தேவை என்று வெவ்வேறு காரணங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. ஆனால் இந்த இந்த பதிவு செய்கிற முறைன்றது வந்து எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஏனென்றால் இதன் நோக்கம் உண்மையை பதிவு செய்கிறது. தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலைன்றது ஒரு உண்மை சம்பவம், இதில் நாங்கள் எதுவுமே பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கு 1000 பேர் 1200 பேர் செத்த காசா விஷயமெல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டு ரெக்கார்ட்ஸில் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு குறுகிய எத்தனையோ நிகழ்வுகள் உலக அளவில் நடந்ததுகள் சொல்லலாம். அதுகளோடு இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அவலம் என்றது இந்த இனப்படுகொலை என்றது பாரிய அளவு, அது 100 மடங்கு கூட நடந்திருக்கு. அப்போ நாங்கள் எதையுமே க்ரியேட் பண்ணி சொல்ல வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இல்லை. அவ்வளவும் எங்களுக்கு நடந்ததை நடந்ததாகவே சொல்லி போட்டு போனமுண்டாலே அங்கே இல்லாமே இதண்டும். இப்போ போன 2 வாரம் 3 வாரத்துக்கு முதல் கூட பார்த்திங்கன்னா இந்த பாலியல் முறையாக ஆயுதமாக பாவிக்கிறத நிப்பாட்டணுமென்ற ஒரு உலகளவில் ஒரு கேம்பெயின் வந்து ஜூலியன் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் ஜூலியன் ஆலையும் இங்கத்திய ஃபாரின் மினிஸ்டர் வில்லியம் ஹேக் ஆலையும் முன்னெடுத்தப்பட்டு ஒரு கிழமை எக்ஸலில் நடந்தது. அது உலகளவில் கம்பெயினாக மாறினது. எப்படி டயானா வந்து ஒரு ஆன்டி லேண்ட்மைண்ட் கம்பெயினை தொடக்கி விட்டாவோ அது மாதிரி இப்போ நடந்திருக்கு. அப்போ இதுன்ற பாதிப்பு இப்போ நீங்கள் எம்பசிகளுக்கு போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்கோ, எங்கள் பெண்களை பற்றி கதைக்க போகிறோம், எங்கள்ட செக்ஷுவல் இதை பற்றி அங்கே நடந்த இதை பற்றி கதைக்க போகிறோம்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். முதல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ எம்பசிகளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டு கேட்டு எங்களுக்கு வந்து தட்டி கழித்த எத்தனையோ பேர் வந்து இப்போ உடனடியாக அந்த கதவை திறக்கணும். ஏனென்றால் ஒரு உலக அளவில் ஒரு நீதி சம்பந்தமாக ஒரு இப்படியான விடயங்கள் சம்பந்தமாக ஒரு ஏதோ ஒரு முடிவுக்கு வரணுமென்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கோ, அதை வந்து தமிழர்கள் தங்கள பலமாக பாவித்து இது ஊடாக எங்கள விடுதலை அரசியலை முன்னகர்த்தி கொண்டு எங்கள மா 50,000 மாவீரர்களும் 500,000 மக்களுடைய தியாகங்களையும் அதுகள் ஒன்றும் வீணாகாமல் இந்த தற்கொலை நாட்களில் நாங்கள் ஒரு தற்கொலையாளர்களாக உயிரை கொடுக்க தேவையில்லை, எங்களுடைய ஒரு 2 மணி நேர டைமையும் கொடுத்து எங்களை பாதித்த விடயங்களை பதிவு செய்ய வேண்டியது தான் இந்த வரலாற்று தேவை. நீங்கள் இவ்வாறு இந்த வரலாற்று தேவையை சொன்னாலும் கூட இப்போ ஏற்கனவே இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றம் தொடர்பான போதிய ஆவணங்கள் ஆங்காங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈவன் ஐநா அமைப்பு கூட அந்த பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்டை தெரிவு செய்து பேங்கிமோ நாளால் நிறுவப்பட்ட அந்த அமைப்பினால் சில ஆவணங்கள் உறுதித்தன்மையோடு நிரூபிக்கப்பட்ட ஆவணங்கள் வெளிவந்திருக்கின்றன. மற்றது அதைவிட வேறு வேறு பல அமைப்புகள் பேர்லிங்கில் நடந்த ட்ரைபுனல் தீர்ப்பாயம் அவர்கள் கூட ஜெனோசைட் என்றதை அந்த வார்த்தையை கூட பிரிவித்திருக்கிறார்கள், அதை உறுதிப்படுத்துகின்றார்கள். அதை விட ஐசிஜி இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப் இந்த யுத்த பிரச்சனை தொடர்பாக அது வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறு பல ஆவணங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. அவை இந்த என்ன நடந்திருக்கின்ற உண்மைகளை வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றன. அது அதில் வந்து இரண்டு தரப்பும் விடுதலை புலிகள் என்றாலும் சரி இலங்கை இராணுவம் என்றாலும் சரி அவைகள் இழைத்த போர்க்குற்றம் தொடர்பாக வெளிப்படையாக பேசியிருக்கின்றன. ஆனால் திருப்ப திருப்ப ஒரு ஆவணப்படுத்தலை மேற்கொள்வதனூடாக தமிழர்களுக்கு என்ன இதனால் கிடைக்கப் போகின்றது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதனால் என்ன கிடைக்கப் போகின்றது என்று ஒரு சாரார் சலிப்படைந்திருக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. அதை மறுப்பதற்கு இல்லை. இந்த விசாரணை
வந்து எவ்வாறான மாற்றத்தை இந்த சலிப்படைந்த மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியும், அல்லது எவ்வாறான முற்போக்கான விடயங்களை தமிழர்களுக்கு சார்பாக அல்லது தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைக்கு சார்பாக ஒரு தீர்ப்பினை கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? மணிவண்ணன் என்னென்று சொன்னால், இந்த விசாரணை நீங்களும் சொல்லலாம். இந்த விசாரணையை பொறுத்தமட்டில் நீங்கள், இந்த விசாரணை முதலாவது விசாரணை இல்லை. அதாவது அந்த ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஆஃப் இதை பொறுத்தமட்டில் அது முதல் விசாரணை இல்லை. இதை மாதிரியான விசாரணைகள் எத்தனையோ நாட்டில், இப்போ கடைசியில் தென்கொரியா வடகொரியாவில் கூட அந்த விசாரணை நடந்திருக்கின்றது. அந்த விசாரணையில் என்ன காணப்படுகின்றது என்பது தான், அதாவது அந்த ரிப்போர்ட்டில் வந்து கடைசியில் இப்போ நீங்கள் இந்த ஜுவன் சாங் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டிடவும் டிஸ்கஸ் பண்ணப்படவே இல்லை. அது உருவாக்கப்பட்டது, அது வந்து கிடப்பில் போடப்பட்டது, அதை ஒரு தரும் அதை எடுத்து கூட பார்க்க இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து யுஎன்ஏசிஆர்ஸில் இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணபடியால் நிச்சயமாக இந்த ரிப்போர்ட் வந்து ஜூஸ் பண்ணப்படும். அப்போ அங்கே என்ன நடந்ததுன்றது உண்மைத்தன்மையாக அதை வெளியில் கொண்டு வந்து சொல்ல போயிடும். அங்கே இனப்படுகளை நடந்திருந்தால் இனப்படுகளை நடந்தேன்னு சொல்லிவிடும். அதுக்கான ஆதாரங்களை நாங்கள் தான் சொல்லணும். பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதுக்கான எமக்கு உம்முடைய அம்மாவை கொலை செய்த நீ பார்த்தனன்ட்டு சொன்னால் நீர் தான் சொல்லணும், போய் நான் தான் பார்த்தேன், அம்மாவை இப்படித்தான் இந்த கத்தியால் தான் இப்படித்தான் குத்தினவன், நான் நீரை பார்த்தேன், நான் ஒழிச்சிருந்தேன் என்றால் வெளியில் வந்தால் என்னையும் குத்தி போடுவேன் சொல்லி சொல்லாமல் நீர் போயிட்டே இருந்து கொண்டு இல்லை இல்லை அதை அம்மாவை குத்து சொல்லணும் கடவுள் பார்த்து கொள்வேன் இருந்தால் அது எந்த விதத்திலையும் ஒரு பிரியோசனம் வர போகிறதில்லை. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இன்றைய மார்னிங் நியூஸில் வாசிக்கிறேன், அங்கே இருக்கிற காணாமல் போனவர் வந்து தலைவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் 1988 எண்பத்தி 1989 வந்து ராஜபக்ச போய் ஐநாவில் ஜேவிபிக்காண்டி பாதாடினவர், அந்த நேரம் அப்போ மட்டும் ஒரு தரம் இங்கேருந்து எவிடன்ஸை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அப்போ ஒரு எதிர்ப்பும் வர இல்லை, இப்போ தான் எதிர்ப்பு வருகிறதோ. அப்படி எதிர்ப்பு வந்தால் உண்மையில் அவர்களை முதலாக பிடிச்சி உள்ளுக்கு போடணும், ஏன்னா அவ தானே இந்த நாட்டுக்கு அவகீர்த்தியாக கொண்டு வந்தவன். அப்போ அந்த முறையில் அவைய முதலாக உள்ளுக்கு போடுங்கோ, அதுக்கு பிறகு எங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுங்கோ, நாங்கள் கொடுப்போம்னு தான் சொல்லியிருக்கிறோம். அந்தளவுக்கு தைரியமாக இலங்கையிலேயும் இருக்கின்றார்கள். அந்தளவுக்கு தைரியம் அவைக்கு இருக்கும்போது வெளியில் எல்லா ப்ரொடெக்ஷனும் வச்சுக்கொண்டு சொன்ன மாதிரி எல்லா ப்ரொடெக்ஷனும் வச்சுக்கொண்டு நாங்கள் வாழாமல் இருப்பேன் பார்த்தால் நாங்கள் தான் உண்மையான தமிழர்கள் இல்லாதவர்கள். நான் வேறு சொல்லை பாதிக்க விரும்பவில்லை, தமிழர் அல்லாதவர்கள் எங்களுக்கு அப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு என்னுடைய பிரச்சனையை என்ன முறையிலையும் கொண்டு போய் சொல்ல வேண்டிய கடமையும் கடமைப்பாடும் உங்களுக்கு இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் 1% செலவழிக்க வர இல்லை, 1 மில்லியனுக்கிட்ட 1 மில்லியன் 2 மில்லியனுக்கிட்ட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஐநா ஸ்பெண்ட் பண்ணுது, நீங்கள் போய் உங்களுடைய வாக்குமூலத்தை தானே கொடுக்க போகிறீங்க. அதுக்கும் சொல்கிறார்கள் உங்களை பேரையும் காட்ட மாட்டோம், இதையும் காட்ட மாட்டோம், நீங்கள் இலங்கைக்கு இப்போ வாக்குமூலம் கொடுத்தாலும் கூட ஒன்றும் சொல்ல மாட்டோம். அதோட இந்த பாகிஸ்தானி அவ வந்து சொல்கிறான்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வாக்குமூலம் எடுக்க முடியும்னு தெரியும். அப்போ அவர்கள் எல்லாமே அதுக்கு பிளான் பண்ணி தான் இருக்கிறார்கள். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக என்கொயரியாக வரும். வெளியில் இருக்கிற ஆக்களை தப்பி வந்த ஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் உங்களோட வாக்குமூலத்தை பதிவு செய்யுங்கோ, அது என்ன முறையில் இருந்தாலும் பதிவு செய்யுங்கோ, அந்த பதிவை செய்தால் இது வரலாற்று கடமை என்று சொல்லிக்கொண்டு ஐயாவிட்ட. இதை நாங்கள் தொலைநோக்கோடும் பார்க்க வேண்டும். இந்த வருங்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாத என்ற காரணமும் இருக்கின்றது. ஏனென்றால் வருங்காலத்திலும் சிங்கள பேரினவாதம் நம்மை தாக்கக்கூடும். இப்போது இந்த நிலையில் நாங்கள் ஆதாரங்கள் காட்டி இந்த நிலை நடந்தது, இந்த நிலை தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை கூறி சுட்டிக்காட்டினால் அந்த பனிஷ்மெண்ட் மூலம் வருங்காலத்தில் இது நடக்காமல் தடை செய்ய நம்மால் முடியும் என்ற காரணத்தினாலும் இந்த சம்பவங்களுக்குள் ஆட்பட்ட ஆக்கள் முன் வந்து தமக்கு நடந்த அவலங்களை கூறி இந்த விசாரணைக்கு கொடுக்க வேண்டும் என்பது நாம் உறுதி செய்ய வேண்டும். இதோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலாக்களுக்கு செருப்பு இல்லாத பிரச்சனை, சிலாக்களுக்கு கார் இல்லாத பிரச்சனை, கால் இல்லாத பிரச்சனைக்கு அதுகின்ற வழி தெரியும். இப்போ இதில் வந்து மக்கள் இன்னத்தை நாங்கள் யோசிக்கணும்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்குது, இது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். இதில் வந்து சொன்ன ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி பாதிப்புன்றது நடந்திருக்குது,
அப்படியான ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் பார்க்க விரும்புகிறோமா? ஏன்னா இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தில் இராணுவ குடும்பங்கள் தன்னுடைய புருஷன் தன்னுடைய தகப்பன் இதால் பாதிக்கப்பட்டு லெட்டர் எழுதி இந்த கமிட்டிக்கு போடுங்க, அதுவும் வந்து கமிட்டியால் பார்க்கப்படும். அப்போ நாங்கள் உண்மையாக இன அழிப்புக்குள்ளே உட்பட்ட ஆக்கள் வந்து அந்த உண்மையை சொல்லாததால் நாங்கள் வரலாறை திரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் உடந்தையாகிறோம். அதாவது வந்து நாங்கள் எப்படி ஒரு சிலரை நாங்கள் குற்றஞ்சாட்டி ஈவன் நான் வெளிப்படையாகவே நாங்கள் எல்லாரும் பொதுமக்களாக ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறோம், இந்த முள்ளிவாய்க்கால் போரை நடத்தினது காங்கிரஸ் கட்சியுண்டு, காங்கிரஸ் கட்சியில் அவ்வளவு வெறுப்பாக எங்கன மக்கள் செயல்பட்டதுகளை பார்த்ததுகள் எல்லாம் பார்த்துனாங்க. அப்போ இப்படியான ஒரு சம்பவங்களை நடந்ததை நாங்கள் சொல்லாமல் அந்த ரிப்போர்ட்டில் இது ஒரு பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்குரிய ஒரு விடயத்தில் வந்து ஒரு சில சிவிலியன் செத்துருக்கு, அதே மாதிரி இராணுவத்தில் இருந்த குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படியான விடயங்கள் எல்லாம் இனி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு கடமையாக அமையுது என்ற ஒரு ரிப்போர்ட் வருமாக இருந்தால் நாங்கள் எப்படி அந்த காங்கிரஸ் கட்சியை நாங்கள் என்ன பார்க்குறோமோ, இல்லாட்டி ஒரு சிலர் நாட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு எப்படி செய்யணும் என்று பார்க்குறோமோ, அதை விட 100 மடங்கான ஒரு, இப்போ இவர் மணிவண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் அல்லாதவர்கள் என்ற கோணத்தில் தான் நாங்கள் இந்த வரலாற்று பிழையை இந்த வரலாறை திரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் முக்கிய காரணமாக எங்களுடைய அறியாண்மையோ இல்லாட்டி பஞ்சித்தன்மையோ காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. இந்த 50,000 மாவீரர்களுடைய தியாகங்களும் 500,000 மக்களுடைய அர்ப்பணி இந்த அழிவுகளும் இதுகளை வந்து நாங்களே இன்றைக்கு வெளிநாடுகளில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இதால் பாதிப்புக்கு உட்பட்டு தான் வெளியில் வந்து வாழ்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்கள் சந்ததியல் வெளியில் இருந்து இருக்கிற இதுகள் எல்லாம் வந்து ஒரு கற்பனையாக போயிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது. உண்மையாகவே ஒரு பயபக்தின்னு தான் நாங்கள் சொல்கிறது. அந்த பயமும் பக்தியும் இருக்கிற ஒரு மனிதர்களும் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு விரும்ப வேண்டும். எங்களை மக்களில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. எங்களை 75 நாள் பார்லிமெண்ட் ஸ்கொயரில் காசு செலவழித்து நேரம் செலவழித்து வந்தது. இந்த கிளாஸ்கோவில் வந்து காமன்வெல்த்துக்கு ராஜபக்ஷா வரப்போகிறாருன்றோடனே அவரை அவமானப்படுத்தணும், அவரை ஷேம் ஆக்கணும், அவரை வர விடக்கூடாதுன்ட்டு இங்கேருந்து கிளாஸ்கோவுக்கு படையெடுத்து போத்தான் போகிறோம். அங்கே மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக அவரை வந்து அவமானப்படுத்தத்தான் போகிறோம். ஏர்போர்ட்டில் நாங்கள் செய்தினாங்க. அப்போ எங்களை மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கறதும் ஒரு 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 விடுதலையை நோக்கி பயணிக்கிறதுக்கும் ஒரு ஒருத்தரை காரணமின்றி நாங்கள் சொல்லப்படைக்க அவருக்கு எதிராக போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அப்போ இதில் வந்து சொல்லப்படைக்கன்றதும் ஒரு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பும் அந்த பொறுப்புணர்வோடு நடக்கணும், ஒவ்வொரு செயற்பாட்டாளர்களும் தனிப்பட்ட முறையில் அந்த பொறுப்புணர்வோடு நடக்கணும், ஒவ்வொரு செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஊடகவியாளர்கள் தனித்தனி ஆக்களாக தாங்கள் இது பதிவு செய்து விட்டோமா, அந்த கடமையை நாங்கள் செய்து விட்டோமா, இது நாங்கள் செய்யாமல் மற்றவர்களை செய்வோம் என்று எதிர்பார்க்க முடியாது. இந்த பஞ்சு என்ற கம்ப்ளைசன்ஸ் என்றக்கு இடமே இல்லை. இந்த வரலாற்று ரீதியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டியவர்கள். நன்றி நேயர்களே. தற்பொழுது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் உருவாக்கப்பட்ட விசாரணை குழு, அதாவது இறுதிக்கட்டத்தில் இலங்கையில் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த போர்க்குற்றம் தொடர்பான விசாரணை குழு தொடர்பாகவும் அவர்களுக்கு எவ்வாறு இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் புலம்பெயர்ந்த மக்கள் தமது கருத்துக்களை தமது உண்மை சம்பவங்களை தாம் எதிர்கொண்ட பிரச்சனைகளை வெளிப்படுத்தப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது எம்மோடு வந்திருக்கின்ற CPPG என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பினூடாக செய்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடலில் தற்பொழுது ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.